ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ரீசெண்டாக திங்ஸ் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். அங்கே வந்துட்டு கிஃப்ட்டு டாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான திங்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸு, டாய்ஸு, கிஃப்ட்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே இந்த ஷாப்போட நேமு, அதுக்கப்புறம் எங்கே இருக்குது அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு பேனரில் காமிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஷாப்புக்குள்ளே நேராக போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான் நம்ம சேனலுக்காக ஒரு சில திங்ஸ் வாங்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஷாப்பில் போய் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா பர்மிஷன் கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய வந்துட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நியூவாக ஒரு 2 weeks தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஓப்பன் பண்ணி. ஸோ வந்துட்டு சொன்னாங்க இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட்லேயும் ஒரு சில திங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ் வந்துட்டு ரைட் சைடில் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம், ஷாப் உள்ளே போயிடலாம் இப்போ நம்ம. ஸோ என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா இப்படி தான் எக்கச்சக்கமான டாய்ஸ் ஐட்டம்ஸ் தான். குட்டீஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வந்துட்டு நீங்கள் டாய்ஸ் ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இந்த டால் ஐட்டம்ஸு, டால் செட்டு, கிச்சன் செட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. நான் உள்ளே போக போக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். டாய்ஸில் வந்துட்டு டால்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய வந்துட்டு கார் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ரிமோட் கார்ஸு, அந்த மாதிரி ரோபோட் மாதிரி இருக்கிற கார்ஸு, அந்த மாதிரியும் நிறைய டாய்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து குழந்தைங்க பொம்மை வந்து இருந்துச்சு, நல்ல பெரிய சைஸ்லேயும் இருந்துச்சு, சின்ன சைஸ்லேயும் இருந்துச்சு. சின்ன சைஸில் இருந்தது வந்து நான் வாங்கியிருந்தேன், நான் காமிக்கிறது வந்து இப்படியே ஆப்போசிட்டில் இருந்துச்சு, அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டால்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட் ஐட்டம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுறதான். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் பிளே செட் ஐட்டம்ஸ் வந்துட்டு மேலே அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன பிளே செட்டு, இந்த மாதிரி நான் நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் டால் ஐட்டம்ஸும் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்துச்சு. ஸோ பார்க்கும் போதே வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஆன் ஆயில்ஸோட கிச்சன் செட் கூட நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சிம்பிளாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஸோ இது தான் அது, ஆன் ஆயில்ஸோட கிச்சன் செட்டு. அதில் வந்துட்டு எல்சாவோட டாலும் கொடுத்து அந்த செட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதனால் நான் வாங்கலை, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ரிமோட் டால் இருக்கும் இல்லையா, ஸோ பேட்டரி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றும்ல, அந்த மாதிரி டால்ஸ், எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட்டான இந்த டாய்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரே ஷாப்பில் மொத்தமாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த டாம் அண்ட் ஜெரி இருக்கும்ல, ஸோ அது அந்த ஒரு ரிமோட் டாய் அதெல்லாமே கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஐட்டம்ஸ் கூட நிறைய இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்க்கலாம். ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் நிறைய எக்கச்சக்கமாக குட்டி குட்டி டாய்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைம்ஸ் கூட இருந்துச்சு, ஸ்லைம் வந்துட்டு என்ட்ரன்ஸில் கொஞ்சம் இருந்தது. அதே மாதிரி இந்த ரப்பர் ஸ்னேக் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரப்பர் ஸ்னேக் கூட வந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிமோட் டாக் ஒன்று இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த ரிமோட் டாகு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லைம்ஸ் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு 3 boxes வந்து ஸ்லைம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கீழே எல்லாமே நிறைய பாக்ஸஸாக இருந்தது. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விலாக் போட்டிருப்பேன், பட்டு எப்படி சொல்கிறதுனா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறது அதிகமாக நான் போட்டிருக்க மாட்டேன். அங்கங்கே சின்ன சின்ன ஷாப்பு, பாரிஸு, அந்த மாதிரி இருக்கிறதா வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ ஆனால் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டாய்ஸ் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரியான டாய்ஸ் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த குட்டி குழந்தை டால் வந்து இருந்துச்சு, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சரி இது நம்ம சேனலுக்கு எதுக்காவது தேவைப்பட்டாலும் பாடலாம்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்க பாய் டாலும் கேர்ள் டாலும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு செட் இருந்துச்சு, அதை நான் வந்து ஒன்று தூக்கிட்டேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அது ஒன்று எடுத்தேன். மற்றது வந்து தனித்தனியாகவும் இருக்குது, உங்களுக்கு பாய் டால் மட்டும் தனியாக கூட இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சேனலில் யூஸ் பண்ணுறோம்ல அஞ்சலி சாரதி கேரக்டர், அந்த டால் கூட வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கீழே கீழே நிறைய வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பால்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டால்ஸ் வந்து இது தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் பால் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஸ்ட்ரெஸ் பாலில் இந்த பபுள்ஸ் வச்சு ஸ்ட்ரெஸ் பால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த ஆர்பிஸ் பால் வச்சது. ஸோ சரி ஓகே இது நம்ம ஒன்று எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். நிறையெல்லாம் நான் திங்ஸ் எதுவும் வாங்கலை. ஸோ பார்த்தேன் நிறைய இருக்குது நம்ம கிட்ட, நான் வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லாதது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால தான் அந்த குழந்தை டால் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் டால்ஸு, ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் டால் தான். ஆனால் ரொம்ப பெரிய இது வந்துட்டு இல்லை, டெடிபியர் வந்துட்டு இல்லை, எல்லாமே ஓரளவு மீடியம் சைஸில் இருக்கிற டெடிபியர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது கீழே பார்த்திங்கன்னா பீச் டாய்ஸு, நம்ம பீச்சில் வச்சு விளையாடுவோம்ல அந்த டாய்ஸ் செட் கூட கீழே வச்சுருந்தாங்க, அதுவுமே பார்த்தேன். அப்புறம்
அப்புறம் ஒரு கிச்சன் செட் பார்த்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 1000 மேலே போயிருச்சு. ஸோ 1000 மேலே இருந்தனால நான் வாங்கலை, பட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறமா அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த அனிமல்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த ரப்பர் டாயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டாய் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்களேன், சிங்ஷான் மாதிரி இருந்துச்சு இது ஃபேஸ் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்தது. இந்த ஸ்பாஞ்ச் டாலு, அப்புறம் வந்து பாண்டா, அப்புறம் வந்துட்டு குட்டியாக ஒரு டெடிபியர். இந்த ஸ்பாஞ்ச் டால் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. நிறைய வந்து கார்ட்டூனில் இருந்துச்சு, ஹலோ கிட்டியில் இருந்தது. அப்புறமா அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு பர்த்டே கார்டு ஐட்டம்ஸ் எல்லாமே, பர்த்டே கார்டு, பர்த்டே செலப்ரேஷன், அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்துட்டு ஒரு ரேக் ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு பர்த்டே கார்டு ஐட்டம்ஸில். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த பக்கம் பார்க்கலாம். எல்லாமே சேர்ந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த ரேக் சைடு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே ஆப்போசிட் லாஸ்ட்டில் வந்துட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு. நான் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது, கிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம இப்போது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ ஹார்ட்லூ கன்னு, அதுக்கப்புறமா வந்துட்டு பென் ஐட்டம்ஸில் வந்துட்டு டிசைனிங் பென்னு, அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்கீ செயின் போட்ட மாதிரி மாடலில் இருக்கிற பென்னு, பென்சிலு, டெக்கரேஷன் பென்சில் ஐட்டம்ஸு, அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக பென் கலெக்ஷன்ஸ் தான், பென்னு, பென்சில், அந்த மாதிரி எரேசர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய இருந்துச்சு. க்ளே கூட இருந்தது, ஃபன் க்ளே இருந்துச்சு, பட் ஏர் ட்ரை க்ளே வந்துட்டு இல்லைன்னு நினைக்கிறேன், பட் வந்து ஃபன் க்ளேலாம் இருந்துச்சு. ஸோ இருக்கான்னு தெரியல, பட் நம்மளே சொல்லக்கூடாது, உள்ளே கூட வச்சுருப்பாங்க. ஆனால் நான் வந்து இந்த ஃபன் க்ளே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சைடு வந்து வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ கம்மு இந்த மாதிரி எல்லாமே. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே, ஸோ வளையல், கம்மல், செயின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பக்கம் இருந்துச்சு. அதான் முன்னாடி நம்ம போர்டில் பார்த்த மாதிரி அதில் போட்டிருக்க எல்லா திங்ஸுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு, எல்லா கலெக்ஷனுமே வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு, சரிங்களா. ஸோ கிஃப்ட் பேப்பர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கூட நிறைய வந்து வச்சுருந்தாங்க. கிஃப்ட்டும் பேக் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது இங்கே எடுக்கிறதா இருந்தால் இங்கே கூட பேக் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம், அந்த மாதிரி வந்துட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேண்ட் ஐட்டம்ஸு, குட்டி பசங்க கேர்ள்ஸுக்கு வந்துட்டு தேவையான வந்து நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக், இந்த மாதிரி மேக்கப் செட் ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு ரேக் ஃபுல்லாக வந்து கம்மல் செயின் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க, அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருந்துச்சு, அதுவுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்மல் செயின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான், கம்மல் தான் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு வந்துட்டு கிளிப் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கிளிப் ஐட்டம்ஸ்லேயும் நிறைய மாடல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து இந்த பக்கம் வந்தாச்சு. வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன், இது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்ல கோல்டன் கலரில் லுக்காக இருந்தது பார்க்குறதுக்கே. சரி நம்ம வீடியோக்கு எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்துட்டு ஒரு 5 மாடல் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பக்கெட் மாதிரி மாடல் இருந்துச்சு, ஹார்ட்டின் ஷேப் மாடல் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற, அந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து மாடல் பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டின் ஷேப் மாடலும் எடுத்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று சின்னதாக ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுவுமே வந்து எடுத்தேன். ஸோ அதே மாதிரி இந்த டப்பா தான் சொன்னேன், இதுவுமே வந்து எடுத்தேன். இது வந்து 120 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பிளேட், இந்த பிளேட் வந்துட்டு வீட்டுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு ஒன்று ஒன்று வாங்கினேன், அவ்வளோதான். ஸோ இது லாஸ்ட்டாக பார்க்குறது இது நல்லா இருந்துச்சுங்கிறனால இது கொஞ்சம் எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் ஸ்னேக் இருக்குல்ல, அது கூட வந்துட்டு நான் பிளாக் கலர் எடுத்திருந்தேன். ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து பில் போட்டுட்டேன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய கலெக்ஷன் வந்து டாய்ஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஷாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிட்டேன், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.